ஹாய் விவஸ் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் வெள்ளரி எப்படி வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அறுவடை வர என்னென்ன பண்ணி நம்ம அறுவடை பண்ணலான்றதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற வெள்ளரி. இப்போ இது வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. இது கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு, நான் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெள்ளரி, இங்கே ஒன்று காய்ச்சிருக்கு. இது பாருங்கள், பாம்பு மாதிரியே சுருட்டிகிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்குது. அடுத்தது இதை பாருங்கள், இந்த பாம்பு மாதிரியே. இந்த வெள்ளரி பொதுவாக அந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு தான் வரும். இப்போ இதை வந்துட்டு எப்படி விதை போட்டு அது எப்படி வளர்ந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பயிர் வைக்க, என்னென்ன பூச்சி மருந்து, அதாவது பூச்சி இயற்கை பூச்சிக்கொல்லி அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே விவஸ், இப்போ நம்ம மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக வந்து வெள்ளரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மண்கலவை எப்படின்னாக்கா, நம்ம மண்ணுக்கு கிடைச்சதுனாக்கா அது 2 மடங்கு, மாட்டு எரு தொழு உரம் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 மடங்கு, 1 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு, 1 பங்கு மணல், உயிர் உரங்கள் சூடோமோனஸ் பாஸ்போபாக்டீரியா அசோஸ்பரிலும் ட்ரைகோட்ரமா விரடி, இது எல்லாமே வந்துட்டு 2-2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 7 நாள் கழித்து நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். மண்கலவை எப்பயுமே பொல பொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது தேங்காய் நார் உங்ககிட்ட இருந்ததுனாக்கா நான் மண்ணுக்கு பதில் தேங்காய் நார் சேர்த்துக்குங்க. அதே தான், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து மண்கலவை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ இந்த விதையை வந்துட்டு என்னுடைய மகள் வந்துட்டு விதைக்க போகிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி விதைக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க அதை பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ இந்த விதைக்கு நம்ம என்ன பண்ணணுனாக்கா, அவங்க கோடு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதில் சென்டரில் ஒரு விதை, எப்பயும் ஒரு விதை விதைக்கும் போது அவ்வளோதான், அதாவது அந்த விதையில 2 மடங்கு உள்ளே போகணும், சிம்பிள் அதான். அது ஒன்று. அடுத்தது இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி அங்கே ஒன்று, அடுத்தது அங்கே ஒன்று, அங்கே. ஓகே, இப்போ விதைச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு பூவாளியில் தண்ணி ஊற்றணும். பூவாளியில் தண்ணி ஊற்றிக்கிங்க. எல்லா இடமும் நனையிற மாதிரி பூவாளியில் தண்ணி ஊற்றிட்டு. ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது என்ன ஆகுனாக்கா, நடவு அதாவது இது விதை போட்ட 3-7 நாளில் இது முளைப்பு வர ஆரம்பிச்சுடுங்க. இது 15 நாளில் நம்ம இது ஜீவாமிர்தம் கொடுக்கணும். இப்போ அந்த இப்போ வளர்ந்த செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே விவஸ், இப்போ நம்ம விதை போட்டாச்சு. இப்போ இது வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா 3-7 நாளில் முளைப்பு வந்துடும் இந்த வெள்ளரி செடி. அப்போ என்ன ஒன்றுனா, 15 நாள் கழித்து நம்ம இதுக்கு வந்து ஜீவாமிர்தம் கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஜீவாமிர்தம் இல்லைன்றாக்கா நீங்கள் சாதம் அடித்த கஞ்சி, அரிசி கழுவின கஞ்சி, இதை காய்கறி கழுவின கஞ்சி, இது எல்லாமே வந்து ஊற்றி விடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் கழித்து பஞ்சகவியம் வந்துட்டு நீங்கள் தெளிச்சுட்டு வேருக்கும் ஊற்றி விடணும். அப்புறம் வேரில் வந்துட்டு பெருங்காயத்தை வந்து புதைச்சி விட்ருங்க. அப்போ பெண் பூக்கள் நிறையா பூக்கும். பூக்கள் வந்து பூ பூக்கும்போது பெருங்காய கரைசல் தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்து கொட்டாமல் இருக்கும். இது வந்து என்ன ஆகுனாக்கா 20 நாளில் இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பச்சை புழு தாக்குதல் வரும். அப்போது வந்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா, இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் அதை தெளிச்சிட்டு வாங்க. வேப்பெண்ணை தெளிச்சிட்டு வந்தீங்கனாக்கா அந்த புழு தாக்குதல் இருக்காது. எப்பயுமே முதல்ல வந்துட்டு ஆண் பூ தான் வந்து முதல்ல பூக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பெண் பூக்கள் பூக்கும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஞ்சிகள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிஞ்சு வரும். இந்த பிஞ்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னன்னா கிளைமேட்டு தான், அதாவது அதிக வெயில் அதிக பனி இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த ப்ராப்ளம் வரும். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த பெருங்காய கரைசல் தெளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதை பாருங்க, இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25-35 நாளில் வந்துட்டு காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் தான். இது வந்து கொஞ்சம் பிஞ்சிலே பறித்து சாப்பிட்டோம், இந்த வெள்ளரி வந்து பிஞ்சில் பறிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு என்னுடைய மகள் வந்துட்டு அவங்க விதைச்சாங்க இல்லைங்களா, இப்போ என்னுடைய மகள் இவங்க அறுவடை பண்ண போகிறாங்க பாருங்கள். இந்த வெள்ளரி பிஞ்செல்லாம் நான் அறுவடை பண்ண போகிறேன் பாருங்கள்.
ஓகே, இது அறுவடை பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய மகள் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து நாங்க இயற்கை முறையில் செஞ்சிருக்கோம். நீங்களும் இது மாதிரி ஓகே, மகள் வந்துட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. அவங்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. ஓகே, இப்போ சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்களும் உங்க மாடி தோட்டத்தில் இயற்கை முறையில் செய்கிறோம்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.